ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் பப்ளி ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஈஷா. ஈஷா எங்கே இருக்குது தெரியுங்களா? நம்ம கோயம்புத்தூரில் இருந்து கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அதோட ரூட் எப்படி போனோம்னா, கோயம்புத்தூர்லேருந்து பேரூர் போனோம். பேரூர் போயிட்டு அங்கேருந்து சிறுவாணி ரோட்டில் கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்டர் போனோம்னா, அங்கே இருந்து ரைட்டில் பூண்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் நம்ம ஈஷா இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நம்ம ஃப்ரெண்டு ராஜேஷ் தான் நம்மளை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு. அங்கே போனால் என்னென்ன இருக்குன்றத பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம். ஆனால் அங்கே போகும்போதே எனக்கு மனசுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வர மாதிரி இருக்குது. ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிரணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக நம்ம ஈஷாக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல பசி. அந்த பசியில் இருக்கும்போது ஒரு சாம்பார் சாதமும் ஒரு சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க. அடா டா டாடா, அப்படியே தேவாம்பிரதமாக இருந்தது. அந்த சாம்பார் சாதத்தில் அப்படியே எல்லா காய்கறியும் போட்டு நல்லா புளிப்பாக, நல்ல காரசாரமாக, ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு சாம்பார் சாதம். என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அருமையான சாம்பார் சாதத்தை இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு ஈஷாவில் சாப்பிட்டோம். அப்புறம் சக்கரை பொங்கலும் அந்த பசிக்கு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. டியர் வியூவர்ஸ், நம்ம சத்குருவோட பேச்சை கேட்டோம். அவர் பேசுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்ட் கோரான பாயிண்ட் எதுன்னா, நம்மளோட மண்ணை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சு சேவ் த சாயின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அருமையான விஷயத்த நல்லா எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி அருமையாக சொல்லியிருக்காரு. அதனால அவர் சொன்னதுக்கப்புறமா எனக்கும் அந்த மண் மேலே ஒரு தனி ஆசை வந்துடுச்சு. மண்ணை வந்து நாம் சேவ் பண்ணாதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அருமையான விவசாயம் இருக்கும். விவசாயம் நல்லா இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதனால இந்த மண்ணை நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் த சாயில். இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம எல்லாருமே சேவ் த சாயில், நம்ம சத்குரு கூட சேர்ந்து எல்லாரும் நம்ம சாயிலை சேவ் பண்ணுறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுவோம். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா விடிய விடிய சிவராத்திரிக்கு ஆக்சுவலாக நம்மளாம் சீக்கிரம் படுத்து தூங்கிடுவோம். 12-1 மணிக்கெல்லாம் ஆனால் கண்ணு சொருவ ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் மியூசிக்லேருந்து எல்லாமே பாடி பாடி நம்மளுக்கு அப்படியே ஒரு எனர்ஜி எப்படி இருக்குது தெரியுங்களா? நம்மளை கொஞ்சம் கூட தூங்க விடாமல் ரொம்ப அருமையான சாங்ஸ் எல்லாமே. ரொம்ப செலிப்ரிட்டிஸ் தான் வந்து இங்கே நிறைய பாடுறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நீங்களும் இதை பாருங்கள், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை காணணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம ஃப்ரெண்டு ராஜேஷுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸை சொல்லணும். ஏன்னா அவரால் தான் இந்த விஷயம் சாத்தியம். அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப இதுவாக இருந்தது. நிறைய புரியாத விஷயம்லாம் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அதனால தேங்க்ஸ் டு ராஜேஷ். Shivaratri, Shivakumar, Isha, rudraksha.
டியர் வியூவர்ஸ், நம்ம வீடியோவில் இது ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. இந்த சேவ் த சாயில்ன்ற ஒரே ரீசன் எனக்கு ரொம்ப கவர்ந்ததுனால நான் இந்த வீடியோவை எடுத்தேன். அதோட சத்குருவோட ஸ்பீச் வந்து எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப ஒரு அருமையாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதனால் உங்களுக்கும் மன நிம்மதி, அமைதி இதெல்லாம் வேணும்னா நீங்களும் ஈஷா வாங்க, வந்துட்டு அந்த சந்தோஷத்தை நீங்களும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், உறுதியாக சொல்ல முடியும். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். பாய். Over 15,000 years ago, a being appeared in the upper regions of Himalayas. When his ecstasy allowed him some movement, he danced wildly.